எமக்காக போராடி உயிர் நீத்தவர்களை பாராளுமன்றத்தில் நினைவு கூர்ந்த சுமந்திரன். யாழில் போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞர் பக்கச்சார்பற்ற விசாரணையை கோரும் சுவிட்சர்லாந்து. வைத்திய கலாநிதி கோபிசங்கருக்கு ஜனாதிபதி விருது. தமிழ் கட்சிகள் எதிர்ப்பு அரசியல் நடத்தவே தேர்தலில் போட்டியிடுவதனால்தான் இதுவரை தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினை தீர்க்கப்படவில்லை, டக்ளஸ் தெரிவிப்பு. ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரால் மட்டக்களப்பில் முதன்முறையாக குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் இன்று திறந்து வைப்பு. மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களின் நினைவேந்தலில் அனைத்து மக்களும் அச்சமின்றி பங்கேற்க வேண்டும், அரியணைய திறன் அழைப்பு. இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வரி செலுத்த வேண்டுமா, ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு. நாட்டுக்கே சவாலாக மாறியுள்ள மின்னுற்பத்தி, ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை. ஐசிசி தடையால் 100 மில்லியன் டாலர் நஷ்டம், சம்மி சில்வா. தொடர்பது விரிவான செய்திகள். நினைவேந்தல் வாரத்தில் எமக்காக போரிட்டு மடிந்தவர்களை நான் இந்த சபையில் நினைவு கூறுகின்றேன் என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றில் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போது இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசியலமைப்பு பேரவையில் ஒரு வெற்றிடம் காணப்படுவதாக குறிப்பிட்டார். அத்துடன் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினரான தன்மலிங்கம் சித்தார்த்தன் தன் முன்மொழிந்ததாகவும், ஆனால் இன்று வரைக்கும் அரசியலமைப்பு பேரவைக்கு அவர் நியமிக்கப்படவில்லை. இதேவேளை தாங்கள் இது சம்பந்தமாக பல தடவைகள் கேள்வி எழுப்பிய நிலையிலும் இது தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை. மேலும் இது ஒரு சட்ட ரீதியான விடயமல்ல. நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்கும் மற்றும் எதிர்கட்சியில் 2வது பெரிய கட்சியாக இருக்கும் கட்சிக்கான உரிமை அரசியலமைப்பு பேரவையில் மறுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனிடையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு பதவியேற்ற போது தமிழ் இன பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டதாகவும், ஆனால் இதுவரையில் இன பிரச்சனையை ஜனாதிபதியால் தீர்க்க முடியவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். தங்களை அரசியலமைப்பின் பேரவையை விட்டு தூரமாக்கி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தமிழ் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமானால் அரசியலமைப்பின் பேரவையின் வெற்றிடத்தினை முதலில் நிரப்ப வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தவறை ஏற்றுக்கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் நம்பிக்கையை இழந்து அவர்கள் தொடர்ந்தும் மக்களின் சார்பாக பாராளுமன்றம் இருப்பது தவறு என்றும் தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதிப்பவர்களாக இருந்தால் ராஜினாமா செய்வதே உகந்தது எனவும் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். Hesitant to say it in that way. Why did they fight for us? Because we were thrown out of the national life. There was no other way. Things went wrong. We are not in that mode anymore. We have expressly said we are willing to live within one united, undivided, indivisible country. We are yet willing. But then how is that being reciprocated? How is that being reciprocated? It's up to you. You have to decide. You can't just string us along all the time. வடகிழக்கு மாகாணங்களில் பிரிந்து வளர்ந்து கூடுதலாக காணப்படும் தமிழ் மக்களின் நிலங்களில் விவசாயம், சிற்றுண்டி சாலை, சலூன், தமிழரிடமிருந்து அபகரித்த கால்நடை என்பவற்றின் ஊடாக இலங்கை ராணுவம் வருமானத்தை ஈட்டுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே இந்த ராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி ஏனென்று நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இன்றைக்கு பார்த்தீர்கள், இந்த எங்களுடைய வன்னி மாவட்டமாக இருக்கலாம், வடகிழக்கு மாகாணங்களிலே இராணுவத்தினுடைய நில எல்லைகள் பிரிந்து வளர்ந்து கூடுதலாக காணப்படுகிறது. அது யாருடைய காணி? அரச காணி அல்ல, எங்களுடைய மக்களுடைய காணியும் அதிலே உள்ளடங்குகிறது. அதிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தோட்டம் செய்கிறார்கள். இங்கே ஏனையின் பாதையாலே போகின்ற போது பல இட இராணுவ முகாம்களுக்கு முன்னுக்கு பல சிற்றுண்டி சாலைகள் இருக்கிறது. அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள்.
அவர்கள் மரக்கறி வகைகளை செய்கிறார்கள், ஏன் சலூன் கூட வைத்திருக்கிறார்கள். இப்படி வருமானத்தை பெருக்குகின்ற எங்களுடைய கால்நடைகளை வைத்திருக்கிறார்கள். முல்லைத்தீவிலே அண்மை கடந்த காலமாக எங்களுடைய மக்களுடைய காணிகளை கால்நடைகளை அபகரித்து இன்றைக்கும் அதனால் வளமடைந்து கொண்டிருக்கின்ற இராணுவம், அதற்கேன் கூடுதலான நிதி என்று கேட்கின்றேன். அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அந்த வகையிலே இந்த இராணுவத்தினுடைய நிதி என்பது நான் நினைக்கின்றேன், இந்த குளிர்நிலை விவாதத்திலே இராணுவம் சம்பந்தமாக ஒதுக்கீடு சம்பந்தமாக வருகின்ற போது அதை எதிர்த்து வாக்களிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். உயர் அறிவியல் ஆராய்ச்சிக்காக வைத்திய கலாநிதி கோபிசங்கருக்கு ஜனாதிபதி விருது வழங்கப்பட்டுள்ளது. எல்சேவர் எனும் உலகளாவிய பதிப்பகத்தினால் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரால் இங்குள்ள ஸ்தாபனத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஆராய்ச்சி கட்டுரையை சர்வதேச தரத்திலான சஞ்சிகையில் பிரசுரித்தமை போன்ற விடயங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. எல்சேவர் பரிந்துரைத்ததன் பேரில் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கான தேசிய விருது வைத்திய கலாநிதி கோபிசங்கர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பண்டாரநாயக்கு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் தாம் ஆளும் கட்சியாக வென்று மக்களுக்கு சேவையாற்றவே தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். ஆனால் எனது சக தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பரசியல் நடாத்தி கொக்கரிப்பதற்காகவே தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். இதன் காரணமாகவே தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தீரா பிரச்சினையாக நீடிப்பதற்கு காரணம் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே, மாறாக வீர பிரதாபம் பேசி விட்டு வரும் பொம்மைகளாக குந்தியிருப்பதற்காகவோ அல்லது ஊடகங்களுக்கு உரத்து கூச்சலிட்டு விட்டு நாடாளுமன்ற சலுகைகளை மட்டும் அனுபவித்து விட்டு போவதற்காக அல்ல. தென்னிலங்கை அரசியல் சக்திகள் தாம் ஆளும் கட்சியாக வென்று மக்களுக்கு சேவையாற்றவே தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். ஆனாலும் சக தமிழ் தரப்பினர் பலரும் எதிர்ப்பரசியல் நடத்தி கொக்கரிப்பதற்காகவே தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். இத்தகைய சாபக்கேடுதான் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகள் தீரா பிரச்சனைகளாக நீடித்து வரவும் காரணமாக இருந்து வருகின்றது. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்ற நிலைப்பாடு இதர தமிழ் கட்சிகளுக்கு இருக்கலாம். ஆனால் நான் அந்த நிலைப்பாட்டில் இல்லை என்பதை அனைவரும் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனது மக்கள் என்பதே எனது மூச்சு. அந்த வகையில் ஏழு எழுத்துக்களில் தான் எனது மூச்சு இருக்கின்றது. இது எனது மக்களுக்கானது. ஆங்கில மொழியில் லக்கி செவன் என்பார்கள், அது எமது மக்களுக்கானது. ஆனால் ஏனைய தமிழ் தேசியம் சப்புகின்றவர்கள் சில அரசியல்வாதிகள் என்னை விட எமது மக்களுக்கு அறவாசி முன்னிலையிலேயே இருக்கின்றனர், அதாவது ஏழறைகளாக இருக்கின்றனர். அதனை மேலும் உறுதிப்படுத்துகின்ற வகையிலேயே அவர்களது செயல்பாடுகளும் இருந்து வருகின்றன. பொதுவாக அரசியல் என்பது மாறி மாறியே அமைந்து வருகின்றது. அது எந்த நாடுகள் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. ஆனால் எமது அரசியல் என்பது எனது மக்கள் சார்ந்த நலன்களை கருதியதாக மட்டுமே இன்னமும் தொடர்கின்றது. இயக்க அரசியல் கட்சிகள் சார்ந்த சில ஒட்டுண்ணிகளும், சிலாப அரசியல் சார்ந்த சில ஒட்டுண்ணிகளும், ஊடகங்கள் சார்ந்த சில ஒட்டுண்ணிகளும் இல்லாதிருந்திருந்தால் பிரபாகரனின் மனோநிலையில் சில மாற்றங்கள் வந்திருக்குமோ என சில வேளைகளில் நான் சிந்திப்பதுண்டு. இந்த ஒட்டுண்ணிகள் தான் அவர் ஒட்டகத்தில் வந்து அடிப்பார், பஞ்ச கல்யாணி குதிரை கட்டி வந்து அடிப்பார், தங்க ரதத்தில் வந்து அடிப்பார், ஜானை மீது ஏறி வந்து அடிப்பார், பூனை மீது வந்து அடிப்பார் என்றெல்லாம் அந்த காலத்தில் அவரை உசுப்பேத்தி ஒருவித அதீத மாயை கற்பனாவாத பிம்பத்தினை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தன. இந்த பிம்பத்திலிருந்து இறங்கி வர இயலாத நிலையும் அவருக்கு இருந்திருக்கலாம். மாவீரர் பெற்றோர் மதிப்பளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் சுண்டிக்குளம் சந்தையில் இடம்பெற்றது. இதன்போது மாவீரர் பெற்றோர்கள் மங்கள வாத்திய இசையுடன் செங்கம்பளத்தில் வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து அஞ்சலிகள் இடம்பெற்றதுடன் மாவீரர் நினைவாக மரக்கன்றுகளும் நினைவு பரிசல்களும் வழங்கப்பட்டன. இம்முறை மாவீரர் நினைவேந்தர்கள் நடைபெறவுள்ளதனால் அச்சமின்றி அனைவரும் கலந்து கொண்டு இந்த மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுமாறு மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் அழைப்பு விடுத்துள்ளார்.
இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு மாவடி முன்மாரி மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேதிரன் தலைமையில் இந்த சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பட்டிப்பளை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் புஷ்பலிங்கம் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். மண்ணுக்காக போராடி மரணித்த எமது உறவுகளை மாவீரர்களை நினைவு கூறும் நாள் வந்திருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் இந்த மாவடி முன்மாரி துயிலும் இல்லத்தில் வளமை போன்று நாங்கள் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். உண்மையிலே மாவீரர் துயிலும் இல்லங்களாக வடக்கு கிழக்கிலே 33 துயிலும் இல்லங்கள் துயிலும் இல்லங்களாக இருந்தன. அதிலே சில இடங்களிலே இப்பொழுது இராணுவத்தினர் அங்கே முகாமிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் 9 துயிலும் இல்லங்களும் வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் 25 துயிலும் இல்லங்களும் இருந்திருக்கின்றன. மொத்தம் 33 துயிலும் இல்லங்கள் இப்பொழுது வடக்கு கிழக்கிலே இருக்கின்றன. கடந்த இறுதி போர் மௌனித்த போது, அதாவது 2009 May 19 போர் மௌனித்ததற்கு பிற்பாடு துயிலும் இல்லங்களிலே விளக்கேற்றுகின்ற நிகழ்வுகள் தடைப்பட்டிருந்தது. அதில் இராணுவத்தினர் பல தடைகளை விதித்திருந்தார்கள். பல துயிலும் இல்லங்களுக்கு செல்ல விடாமல் பொதுமக்களை தடுத்த சம்பவங்கள் இருந்தன. ஆனால் இந்த வருடம் 2023 வளமை போன்று தடை உத்தரவு செய்வதற்காக பல்வேறுபட்ட துயிலும் இல்லங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று எனது பெயர் உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய படைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு எதிராக போலீசார் வழக்குகளை தாக்கல் செய்து தடை உத்தரவு பெறுவதற்காக முயற்சித்த போது எந்த நீதிமன்றமும் படகிழக்கிலே அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தடைகள் ஒரு உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவது என்பது அந்த மக்களின் கடமை, ஜனநாயக உரிமை, அதை தடுக்க முடியாது என்று இந்த முறை பல நீதிமன்றங்கள் அதிலே தடை உத்தரவு வழங்கவில்லை என்ற காரணத்தினால் இந்த முறை துயிலும் இல்லங்களுக்கு பலரும் அச்சமின்றி வந்து விளக்கேற்றுமாறு உங்களை நாங்கள் பணிவாக கேட்டுக் கொள்கின்றோம். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 4 துயிலும் இல்லங்களிலே இந்த மாவடி முன்மாரி துயிலும் இல்லம், கண்டலடி வாகரை துயிலும் இல்லம், தரவை துயிலும் இல்லம், இந்த 3 துயிலும் இல்லங்களும் துயிலும் இல்லங்களிலே விளக்கேற்றுவதற்கான ஏற்பாட்டாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட தாண்டியடி துயிலும் இல்லத்திலே இப்பொழுது இராணுவ முகாம் இட்டிருப்பதன் காரணமாக வளமை போன்று தாண்டியடி துயிலும் இல்லத்துக்கு பக்கத்திலே அதை செய்வதற்கான முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதைவிட அம்பாறையில் இருக்கக்கூடிய கஞ்சிக்குடி 6 துயிலும் இல்லத்திலும் அந்த விளக்கேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்திலே 4 துயிலும் இல்லங்கள் அங்கும் அந்த ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. அதைவிட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்களில் எல்லாம் மக்கள் சரிந்து அந்த சிரமதான பணிகளையும் எழுச்சியாக மாவீரர்களுக்கான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாவீரர்களை நினைவு கூற வேண்டியது தமிழராக பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முறை எல்லோரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்களுக்கு சென்று நீங்கள் அந்த வணக்கத்தை வளமை போன்றும் அந்த வணக்கத்தை செலுத்துமாறு உங்களை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் இந்த மாவடி முன்மாரி துயிலும் இல்லத்தில் வளமை போன்று நான் தனியாகவும் இங்கே பல அச்சுறுத்தல் மத்தியிலும் நாங்கள் இந்த துயிலும் இல்லத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உலகேற்றி இருக்கின்றோம். ஆகவே இந்த முறை அந்த அச்சுறுத்தல்கள் இல்லாத காரணத்தினால் எல்லோரும் அந்த நேரத்துக்கு வந்து, அதாவது எதிர்வருகின்ற 27 திங்கட்கிழமை சரியாக உலகேற்றுகின்ற நேரம் வந்து 6:05. ஆனால் அதற்கு முன்பே எல்லோரும் 4-5 அளவில் எல்லோருமே அந்த துயிலும் இல்லங்களுக்கு சென்று இயல்பாக சென்று மக்கள் அந்த அதை தரிசித்து உலகேற்றி அந்த கடமைகளை, புனித கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் இந்த கார்த்திகை மாதத்தில், இந்த கார்த்திகை வாரத்திலே உங்கள் அனைவரையும் அன்பாக வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடற்தொழில்சார் அபிவிருத்திக்காக ஜப்பான் அரசாங்கம் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதியுதவியாக வழங்கியுள்ளதுடன் அது தொடர்பான ஒப்பந்தம் இன்று நிதியமைச்சில் கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசிகோஷி ஹிதேகி, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் கைச்சாத்திட்டனர். அண்மையில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசிகோஷி ஹிதேகி கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கடற்தொழில் அமைச்சர் சந்தித்த போது கலந்துரையாடப்பட்டமைக்கு அமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடற்தொழில் துறையை அபிவிருத்தி செய்வதற்கான நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியானது கடற்தொழிலாளர்களுக்கான குளிரூட்டல் கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கான நவீன உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தல் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நிதி ராஜாங்க அமைச்சர் சுகான் சேம
விக்ரமசிங்க, கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் இந்து ரத்நாயக உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தற்போதைய தேவை மற்றும் சந்தை நிலவரத்துக்கேற்ப கலால் உற்பத்தி உரிமை கட்டணம் அதிகரிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்புட்டிய தெரிவித்துள்ளார். ட்ரூவன்வெல்ல பிரதேசத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் 18 வயதிற்கும் மேற்பட்ட அனைத்து நபர்களுக்கும் வரி கோப்பினை திறப்பதற்கான முன்மொழிவுகளின் மூலம் அந்த நபர்கள் அனைவரும் வரி செலுத்த வேண்டும் என்று அர்த்தமல்ல என்றும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு கொள்கை தொடர்பாக இலங்கை அரசு அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் என தேசிய அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்கள் கூட்டமைப்பின் தேசிய ஏற்பாட்டாளர் ஆண்டனி ஜேசுதாசன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையை பொறுத்தவரையில் மீனவர் தினத்தை கொண்டாடுவதற்கு மீனவர்களால் முடியுமா, சந்தோஷமாக அவர்களால் கொண்டாட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஏனெனில் அரசாங்கம் கொண்டு வந்துள்ள மீனவர்களுக்கான சட்டமானது சிறு மீனவர்களுடைய வாழ்வை பாதிக்கின்றது, அவர்களுடைய தொழிலை இல்லாது செய்கின்ற, அவர்களுடைய வளங்களை பாதிக்கின்ற, வளங்களை சூறையாடுகின்ற ஒரு சட்டமாக இருக்கின்றது. இச்சட்டம் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட ராஜாங்க அமைச்சர் உட்பட அரசு இதை கவனத்தில் கொண்டு மீனவர்களோடு கலந்துரையாடி உடனடி மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் அரசு இந்த வெளிநாட்டு கொள்கை தொடர்பாக அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். அதே நேரம் வடக்கு கிழக்கு பகுதியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவருடைய அநேகமான காணிகள் இராணுவமயமாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்களாகவே அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும், காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். 1990 இடம்பெயர்ந்து வாழுகின்ற அநேக மக்களுடைய காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படாது இருக்கின்றது. இந்த காணி காலம் விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என ஆண்டனி இயேசுதாசன் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் நாட்டுக்கே சவாலாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையானது அதன் எதிர்கால நன்மைகள் மற்றும் எதிர்கால வகிப்பாக்குகளை மேல் மதிப்பீடு செய்ய தூண்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஷங்க்ரிலா ஹோட்டலில் ஆரம்பமான 2023 இலங்கை பசுமை ஹைட்ரஜன் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் அடுத்த வருடம் நிச்சயமாக நடாத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி, எதிராக வாக்களித்தவர்களுக்கும் நன்றி. அடுத்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டையும் நடாத்துவேன், அதன் பிறகு ஏனைய தேர்தல்களையும் நடாத்துவேன், இக்காரணம் கொண்டும் தேர்தல்கள் பிற்போடப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 10 வருடங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் யார் என கேட்கக்கூடிய நிலைதான் இங்கு காணப்படுகின்றது என வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இந்த ஐநா தேசிய அவர்கள் தமிழ் தேசியம் என்பது அரசியல் போதமாக எல்லாருக்கும் தமிழ் தேசியம், எல்லாரும் தமிழ் பேசும் பேசுவார்கள், வார்த்தையில உச்சரிப்பில தான் இருக்கும். ஆனால் தமிழ் தேசியம் என்பது உணர்வு மூலமாக, உணர்வு மூலமாக, அர்ப்பணிப்பு மூலமாக. அந்த வகையிலே அன்று தொடக்கம் என்ற வரையிலும் அங்கேசன் அவர்கள் அந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்றதனுடைய ஆரம்ப தமிழ் தேசியத்தை நேசித்து என்றவர்கள் அந்த தனிமனிதாக என்று கையத்தையில் பழகி இருக்கிறது. கார்த்திகை வாசம், இந்த கார்த்திகை வாசம் 54 ஆண்டிலே உருவான அந்த வாசம் படிப்படியாக வளர்ச்சியுற்று இன்று பல்கி பெருகி பல நாடுகளிலே வாசம் வீசிக்கொண்டிருக்கிறது அந்த கார்த்திகை வாசம். அந்த கார்த்திகை வாசத்தையும் பொங்கலும் அடைக்கல் ஓரத்திலே என்று பாடி கார்த்திகையை பெருமைப்படுத்தியவனும் இந்த புதுவை ரத்தினதுரைதான். இந்த கார்த்திகை வாசம்
இந்த மண்ணிலே பரவலாக வீசுவது மட்டுமே இல்ல, உலகின் பல பாகங்களிலேயும் அது வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றும் வீசும், இனியும் வீசும். இந்த புதுமை ரத்தினத்துறைக்கும் இந்த ஐந்தர நேசருக்கும் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பலர் அவர்கள் என்னென்னு விழிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, ஆனால் புது ஆய்வாளர்கள், அறிவாளிகள், ஆலோசனை சொல்கிறவர்கள் கலர் இருக்கிறார்கள். வரலாறு தெரியாமல் நல்ல காலத்துக்கு வரலாற்றோடு வாழ்ந்தவர்கள் இருக்கிற காலத்திலேயே வரலாற்று திரும்பி பண்ணி பேசுகிற ஒரு துரதிர்ஷ்டம் இந்த மண்ணிலே இருக்கிறது. ஒரு நிகழ்வை மட்டும் நான் ஐயர் நேசன் அவர்களோடு தொடர்பு கொண்டு சொல்பவர்கள், 2002 அக்டோபர் மாதம் 26, 27, 28 வீரசிங்க மண்டபத்தில் அது சமாதான காலம், சமாதான உட்பட்ட காலம், மாநிலத்தின் ஒன்று கூட என்ற ஒரு நிகழ்வு நடாத்தப்பட்டது. இயக்கத்தினார் பேர் இயக்கத்தினார் அந்த நிகழ்வு 3 நிகழ்வு. அந்த நிகழ்வை எழுந்து செய்தவர்களும் இந்த புதுவை இனத்தினர்களே, அவர்களோடு இணைந்து அதை நிறைவேற்றி முடிவு செய்து பூர்த்தியாக்கின இந்த ஐங்கர் நேசன். இப்போ 21 முந்தைய விஷயம், வரலாற்றில் பல பேருக்கு தெரியாது, அது தெரிந்தாலும் மறைப்பார்கள். அந்த முழுமையாக அந்த நிகழ்வை அர்ப்பணிப்போடு புதுவையும் ஐங்கர் நேசனும் நிறைவேற்றினார்கள். அதில் எனக்கு தெரியும் என்ற இந்த முதல் நாள் நிகழ்விலே, முதல் நாள் காலை நிகழ்வு தலைமை தாங்கியது நான். அந்த நிகழ்விலே அதிலே தான் நான் தமிழீழம் என்பது தனி நாடு அல்ல, 3 மொழி இல்லைன்னு சொன்னார். அதை எங்கள் மாவா வந்து அப்போ எனக்கு அதில் பிரதம பேச்சாளராக இருந்த சிவத்தம்பி பேராசிரியர், நான் பேசி முடிந்த வேளையில் இருந்தோன்னு சொன்னேன். எனக்கு தம்பி உங்களுடைய ஆட்கள் இதை ஏற்றுக்கொள்வேன் ஒன்று ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இதை நான் பிரேமதாசாவை கூட சொன்னேன், அவர் அவரோட தலைவர் அனுப்பினார் அவர் கைக்க பொழுது அவர் சொன்னால் செய்யணும். ஆனால் குறிப்பிடிக்கிற எப்படி அதனால் ஈழம் சார், ஈழம் மேம்பது என்றார் கண்ட்ரி வியான ராசம் போதெல்லாம் நாங்கள் ஈழம் கேட்கலையே சார், தமிழ் ஈழம் மிஸ் ஆ முதல அதை அவர் சொன்னோம், அதை அங்கே சொல்லுவோம். அந்த அப்படி பல புடியங்களோடு தொடர்பட்டு வந்த உணர்வாளரான ஐங்கர் நேசன் அவர்கள் எங்கே மரநடுகை நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, சரியோ குறைய அவருக்கு தெரியாது. நான் இங்கே வருகிற பொழுது எங்கள் மனதிலே பட்டதாக அதுதான் பல மரங்களை நாட்டுவதிலே இந்த பகுதியிலே எங்களுடைய மின்பெண் கதசபை கதகவி அவர்கள் போல, கனகராஜ ஐயா அவர்கள் போல ஒருத்தர் இருக்கேன். அவர் உண்மையாக நான் அந்த இந்த நாட்டிலே பல விதைகளை ஏற்ற பெருமைக்குரியவராக இருக்கிறார். ஆகவே நான் நினைக்கிறேன், என்னுடைய சொந்த கருத்து, இன்றைக்கு அர்ப்பணிப்போடு கடந்தோம் அந்த மாகாண சபையில் உருவானதுனால எனக்கும் பெருமை உண்டு. ஏன்னா அதுதான் அந்த தீர்மானத்தை தலைமை தாங்கி வந்தான். ராமர் பாலத்தில் அணில் இந்த பங்கிலே எனக்கு ஒரு சின்ன பங்கு, அணில் பங்கு கட்டிடம் கட்டினது ஐங்கரகேசன். என்ன எங்களை மக்கள் ஒரு உணவிற்கு மறந்து போகுது. நான் பல இடங்களில் இப்போ சொல்லி வரேன், இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, 10 பூவா நிற்கிறேன் பிரபாகரன் என்று ஆறு என்று கேட்பார். அதுதான் எங்களோட பண்பு, எங்களோட மக்களுடைய பண்பு, மறந்து போகிற பண்பு அப்படின்னு கேட்பாங்க. தெரியல, ஆனால் நான் நினைக்கிறேன் அங்கநேசன் அவர்களே என்னை பொறுத்த வரையிலே ஒரு மறு நடகையின் மைந்தன் என்று இந்த மண் பாராட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மறுநடகையின் மந்தனாக ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நிகழ்வு தொடர்ந்து நடாத்துகின்ற அங்கநேசரை பார்த்து வேண்டிய கடப்பாடு, பாராட்ட வேண்டிய கடப்பாடு அங்கே எல்லோரும் இருக்கிறது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் நிரம்பு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான
www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.